பதினெட்டாம் ஞாயிறாம் இன்று இவ்வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள நாம் அனைவரும் வாழ்வு தரும் அழியாத உணவிற்காக மன்றாடுவோம். அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம் எனும் வார்த்தைக்கு ஏற்ப அழியாத உணவாகிய இயேசுவை எம்மில் வரவேற்க நாம் தயாரா? பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது பழமொழி. மோசேயிடம் உணவு வேண்டி முணுமுடுத்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுளும் மன்னா என்ற உணவளித்து காப்பாற்றினார். உணவு பசியைப் போலவே பல பசிகள் மனிதரை ஆட்டி படைக்கின்றன. மனிதன் தனது பசியையும் தாகத்தையும் தணிக்க பல வழிகளில் அலைகிறான். எது கிடைத்தாலும் எவ்வளவு கிடைத்தாலும் இறுதியில் ஒரு வெற்றிடம் இருக்கத்தான் செய்கிறது. காரணம், அது பசியையும் தாகத்தையும் தீர்க்க வல்ல இறைவன் மட்டுமே. மனிதர்கள் தர முடியாத நிம்மதியை, நிறைவை, ஆறுதலை, அமைதியை, ஆனந்தத்தை இறைவன் மட்டுமே அருள முடியும். எனவே இயேசு தரும் உணவு ஆன்மீக பசியை போக்கும் அருமருந்து. தொடரும் பலியில் மனிதரை வாழ்விக்கும் திருவிருந்தில் பங்கு கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுகச் செய்து 5000 பேருக்கு உணவு கொடுத்த ஆண்டவர் இந்த ஞாயிறு பலியில் நீங்கள் தேடுகிற உணவு நிலையான உணவாக இருக்கட்டும், அது உங்களை நிலை வாழ்வுக்கு கொண்டு செல்லட்டும் என்று அறிவுரை சொல்லுகிறார். சிரம் தாழ்த்தி அன்றாட வாழ்வில் ஓடுகிற ஓட்டத்தில் நிலையற்ற ஓட்டங்களை நிறுத்தி நிலையான ஓட்டங்கள், இறைவனை நோக்கிய ஓட்டங்கள், தேவைகள், தாகங்கள் நம்மில் உருவாகும்படி செபிப்போம். தகுதியான உள்ளத்தில் இந்த பலியில் பங்கெடுக்கவும் நற்கருணையும் வார்த்தையும் எங்களை ஆழமான இறை அனுபவத்துக்கு கொண்டு செல்லவும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாபி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால போதும் கண்ணியான புனித மரியாயையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நங்கரவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Yeah.
இறைவாகுமை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிபிறக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என்று பெருமை கொள்ளும் எங்களுக்காக, நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு துயாவினக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயிர நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். திருப்பாடல் 78. வணக்கம்.
பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே, பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய
யோவான் எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 திருவசனங்கள் 24 தொடங்கி 35 ஏறாக. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகூமுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ராபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டனர். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலைவனத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவனுக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவனுக்கு என்றுமே தாகம் இராது என்றார். என்னிடம் வருபவனுக்கு பசி இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவனுக்கு தாகம் இராது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எல்லா மனுஷருடைய ஓட்டமும் தேடலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான். யாருக்கும் விருப்பமில்லை கவலையோடு வாழ்வது, யாருக்கும் விருப்பமில்லை நோயோடு வாழ்வது, யாருக்கும் விருப்பமில்லை தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வாழ்வது. எனவே ஒரு மனிதன் எதை செய்தாலும் அவனுடைய வாழ்வுக்குள் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல், ஒரு வெற்றி தேவை என்றுதான் மனிதன் ஓடுகிறான். எனவே இந்த உலகத்திலே மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முழு ஓட்டமும் தேவை என்கிற ஒன்றை மையமாக வைத்துத்தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட தேவை? அதை அனுபவிப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு எப்படி ஓடுகிறான்? அந்த தேவைகள் அவனுக்கு கிடைத்தால் என்ன செய்கிறான், கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆளுமையையும் ஆன்மீகத்தையும் பொறுத்திருக்கிறது.
இது மனித வாழ்க்கை. தேவையை மையமாக வைத்து மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அடிப்படையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அன்பு என்பது ஒரு தேவை. எனவே உறவு எனும் பாலத்தில் போய் அன்பை பற்றிக் கொள்கிறான். அன்பு மனிதனின் அடிப்படை தேவை. உறவு ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை. எனவே பகிர்வை ஒரு பாலமாய் வைத்து உறவை மனிதன் தேடிக்கொள்கிறான். இன்றைக்கு நாங்கள் வாழுகிற கலாச்சாரம் ஒரு கணனி கலாச்சாரம் என்பார்கள். கம்ப்யூட்டர் வேர்ல்டு, டெக்னாலஜி வேர்ல்டு. இந்த கணனி கலாச்சாரத்தில், இந்த தொழில்நுட்ப கலாச்சாரத்தில் கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். ஒவ்வொரு மனுஷனும் பாகுபாடு இல்லாமல், சிறுவர் தொடங்கி பெரியவர் வரைக்கும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் மீட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், வைபர், கூகுள் மீட், ஏராளம். இதனுடைய அடிப்படை என்ன? மனுஷனுக்கு ஒரு உறவு தேவை, அவ்வளவுதான். இந்த உறவை எப்படி தேடுவது? இந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளாக போய் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், முன்பு பழகியவர்கள், மறந்து போனவர்கள், இப்படி நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய இன்றைய நற்செய்தியினுடைய மையம், மனுஷர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இயேசு தன்னை தேடி வந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் என்னை தேடுவதை குறித்து நான் கவலைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தி வார்த்தை, நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். எதற்காக? அப்பங்களை வயிறார உண்டபடியினாலே என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை. சீடர்களும் இயேசுவும் திபேரியா பகுதியில் இருந்து கப்பர்நாகூமுக்கு போய்விட்டார்கள். போன ஞாயிறு வாரத்தில் 5000 பேர் வயிறாறு சாப்பிட்ட ஜனங்கள் இப்பொழுது இயேசுவை இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு பார்க்கிறார், அதே கூட்டம் அவருக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறாறு உண்டபடியினாலே என்னை தேடி வருகிறீர்கள். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? மனுஷன் வாழ்க்கையில் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையில் வாழ்வின் தேவைகள் இருக்கிறது. தேவைகள் இல்லாமல் மனிதனும் இல்லை, மனித சமுதாயமும் இல்லை. சில வேளைகளிலே அந்த தேவைகளின் பின்னணியிலே நாம் பலதையும் சொல்லுவோம். சில வேளைகளில் சொல்லுவார்கள், தேவைக்கு பாவித்து விட்டு தூக்கி எறிந்து விட்டார்கள், தேவைக்கு மட்டும்தான் இவர்களை எங்களை தேடுகிறார்கள், தேவைக்கு மட்டும்தான் நான் இவர்களுக்கு தேவை. இது மனிதர்களுடைய ஆதங்கத்திலும் வேதனையிலும் பேசுவது. ஆனால் மறுதளிக்க முடியாதது, அடிப்படையில் ஒவ்வொரு மனுஷனும் தேவையை மையமாக வைத்து ஓடுகிறான். தப்பில்லை, இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னொன்று தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்த உறவு தேவை, அன்பு தேவை, பாசம் தேவை, பரிவு தேவை, பகிர்வு தேவை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் தேவைகளுக்குள்ளே கொஞ்சம் மாற்றம் செய்யுங்கள். நீங்கள் தேடுகிறது அழிந்து போகக்கூடியது. உங்கள் தேடல்கள் நிலையற்றது. உங்கள் தேவைகள் தற்காலிகமானது. உங்களுடைய ஆதங்கங்கள், பசித்தாகங்கள் உலகு சார்ந்தது. அது ஆபத்து. உலகு சார்ந்த தேடல்களும் தேவைகளும் ஆபத்து. எனவே இயேசு சொன்னார், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்காமல் நிலை வாழ்வை உங்களுக்கு தரக்கூடிய உணவுக்காக, செல்வத்துக்காக உழையுங்கள் என்று சொன்னார். எனவே இந்த தேடல்களிலே அடிப்படையில் இன்றைய பழைய ஏற்பாட்டு முதல் வாசகத்தினுடைய பின்னணியிலே இருந்து பாருங்கள். இந்த தேவைகள் பாதை மாறும் போது, இந்த தேவைகள் தற்காலிகமாய் இருக்கிற பொழுது, இந்த தேவைகள் இன்றைக்கு இப்போது மட்டும் என்று மனிதன் ஓடுகிற பொழுது என்ன ஆபத்து என்று
முதல் வாசகம் சொன்னது. முதல் வாசகத்தில் இஸ்ரவேல் மக்கள் மோயிசனோடு பாலைவனத்தில் பயணித்து வருகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது. உடனே என்ன செய்தார்கள் பாருங்கள், மோசேயை ஆண்டவரை திட்டத் தொடங்குகிறார்கள், ஆண்டவருக்கு எதிராக பேசத் தொடங்கினார்கள், முணுமுணுக்கத் தொடங்கினார்கள், ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார்கள், தங்களுடைய பழைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசத் தொடங்கினார்கள். நல்லது வாழ்க்கையில் ஒப்பிட்டு பேசுவது, ஆனாலும் தப்பான ஒப்பிடுதல்கள் கூடாது. இன்றைக்கே இஸ்ரவேல் மக்கள் எதை ஒப்பிட்டார்கள்? மோசேயிடம் சொன்னார்கள், அடிமைத்தனத்தில் பாரபோனுடைய ஆட்சியில் எகிப்து தேசத்தில் நாங்கள் வாழ்ந்த பொழுது வயிறார சாப்பிட்டோம், நல்ல இறைச்சி கிடைத்தது, நல்ல அப்பம் கிடைத்தது, நல்ல தண்ணீர் கிடைத்தது, நல்ல பானம் கிடைத்தது, இங்கு எதுவுமே இல்லையே என்று கடவுளை நிந்தித்தார்கள், மோசேயை திட்டினார்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த மக்களை பாருங்கள், எதை எதோடு ஒப்பிடுவது என்று தெரியாது. இன்றைக்கு வாழ்க்கையில் பாதி பேர் சந்தோஷத்தை இழந்து போய் நிற்பதற்கு காரணம் அடுத்தவரோடு ஒப்பிட்டு தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள நினைப்பது. அது பிழை, தப்பு. அவர்கள் முன்னேறுகிறார்கள், அவர்கள் வாங்கிவிட்டார்கள், அவர்களுக்கு அது கிடைத்து விட்டது, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி முன்னேறுகிறார்கள், ஏன் நான் முன்னேறக்கூடாது? ஒப்பிட்டு அடிப்படையில் வாழ்வை மாற்றிக்கொள்கிறவர்கள் அழிந்து போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அன்று அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துவிட்டு அடிமையில் இருந்தவர்களை ஆண்டவர் விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். பாரபோனுடைய அடிமைத்தனத்தில் சித்திரவதைக்குள்ளே வாழ்ந்தவர்களை பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள், அடிமைத்தனத்தில் இருந்த நிலையிலே இருந்து சுதந்திர வாழ்வுக்கு வந்ததற்கு பின்பும் ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கவில்லை என்பதற்காக மீண்டும் அந்த அடிமை வாழ்வை பெருமையாக பேசுகிறார்கள். அந்த பாவ வாழ்க்கையை மீண்டும் நினைத்து பார்க்கிறார்கள். அந்த துன்புற்ற நிலைக்கு மீண்டும் போனால் நல்லது என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே இதே ஒரு மனநிலையை இயேசு தன்னை தேடி வந்த மக்களை பார்க்கிறார். போன ஞாயிறு வாசகம் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு உணவாக ஆண்டவர் கொடுத்தார். அதை வயிறாறு சாப்பிட்டு முடிந்தவர்கள் இன்றைக்கு நற்செய்தியிலே வந்து ஆண்டவரிடம் என்ன கேட்கிறார்கள், உம்மை நாங்கள் நம்பும்படி எங்களுக்கு ஒரு அடையாளம் தாரும். எப்படி இருக்கிறது? போன ஞாயிறு கண்ணுக்கு முன்னாலே 5 அப்பத்தையும் 2 மீனையும் பழுகி பெருகி 5000 பேனுக்கு உணவாக கொடுத்த ஆண்டவர் அதை சாப்பிட்டு முடிந்த பின்பு இயேசுவின் மீது அத்துணை நம்பிக்கையும் பற்றும் கொண்டவர்கள் இந்த ஞாயிறு வாசகம் சொல்லுகிறது, உம்மை நாம் நம்பும்படி ஒரு அடையாளம் தாரும். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் மோசே வழியாக ஆண்டவர் கொடுத்த மன்னா உணவு ஞாபகம் வந்தது. எனவே சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாட்டில் மோசே வழியாக ஆண்டவர் மன்னாவை பொழிந்தார். இப்பொழுது என்ன செய்கிறார்கள் இவர்கள்? தங்களுக்கு இயேசு கொடுத்த அந்த தற்காலிகமான வயிற்று பசிக்கு கொடுத்த உணவையும் பாலைவனத்தில் பொழியப்பட்ட மன்னாவையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். பழையாட்டு மக்கள் செய்த தவறு தங்களுடைய சுதந்திர வாழ்வையும் அடிமை வாழ்வையும் ஒப்பிட்டு பார்த்து அடிமை வாழ்வை நல்லது என்று பேசியது. இந்த மக்கள் செய்த தவறு இயேசு கொடுத்த தற்காலிக உணவையும் மன்னா என்கிற உணவையும் ஒப்பிட்டு பார்த்து மன்னா என்கிற உணவு நல்லது என்று பேசியது. ஆண்டவர் சொன்னார், அங்கு செய்த ஒப்பிடும் தவறு இங்கு செய்த ஒப்பிடும் தவறு. எனவே இயேசு சொல்கிறார், இதோ என்னை சாப்பிடுகிறவனுக்கு பசி வராது, என்னில் நம்பிக்கை கொள்கிறவனுக்கு தாகம் இருக்காது. என்ன இந்த பசி தாகம்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கிறான் தேவைகளுக்குள்ளே. நான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அது தேவை. ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறார், இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களுக்குள்ளும் ஒரு விதமான பசி இருக்கிறது. அது பணத்தின் மீது கொண்ட பசி,
அதிகாரத்தின் மீது கொண்ட பசி, அரசியல் மீது கொண்ட தாகம், செல்வத்தின் மீது கொண்ட பசி, போலி கௌரவத்தின் மீது கொண்ட தாகங்கள், போலி பெருமை தற்பெருமையின் மீது கொண்ட பசி தாகங்கள். ஆண்டவர் சொன்னார், என்ன இது? மனுஷன் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறான்? சக்கையினுடைய வீட்டுக்கு இயேசு போன பின்பு அந்த நொடி பொழுதில் சக்கையை உணர்ந்தான். இதுவரை நாளிலும் எனக்குள்ளே இருந்த பசி இதுதான். பணம் 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 என்கிற பசிதாகத்தில் ஓடினேன். இப்பொழுது இயேசு என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார். ஆண்டவரே, இந்த சொத்தெல்லாம் நான் கொடுத்துறேன், வஞ்சித்தவர்களுக்கு திரும்ப 4 மடங்காய் கொடுத்து விடுகிறேன், சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? இதுவரை நாளிலும் நான் இந்த உலகத்தில் பணத்தின் மீதும், அந்த பணத்தை வைத்திருப்பதால் சமூகத்தில் கிடைத்த அந்தஸ்தின் மீதும், அந்த அந்தஸ்து வழியாக அடுத்தவர்கள் நடுவில் எனக்கு கிடைத்த கௌரவத்தின் மீதும் தான் என்னுடைய கவனம், என்னுடைய தேடல், என்னுடைய தேவை, என்னுடைய தாகம் இருந்தது. இப்போது உணர்கிறேன், இயேசு உம்மை சந்தித்த பின்பு அந்த பசிதாகம் எல்லாம் ஒன்றும் இல்லை. லூக்கா 19, சமாரிய பெண் யோவான் செய்தி 4, இயேசுவுக்கு முன்னாலே வந்து நின்ற பொழுது அவள் தன்னுடைய வாழ்வை ஒரு கணம் யோசித்து பார்க்கிறாள். ஆண்டவர் சொன்னார், நான் தருகிற தண்ணீரை குடித்து பார், இனி உனக்கு தாகம் எடுக்காது. இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார், என் மீது நம்பிக்கை கொள், இனி உனக்கு தாகம் எடுக்காது. அந்த சமாரிய பெண் யோசிக்கிறாள், அப்படி தாகம் எடுக்காத தண்ணீர் இந்த உலகத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் நிலை வாழ்வை குறித்து பேசுகிறார். இயேசுவுக்குள் தாகம் ஏற்படுகிற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வு, ஆண்டவருக்குள் ஐக்கியப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, தேவைகளை கடந்து கடவுளை பற்றி பிடிக்கும் பொழுது நம் வாழ்வுக்குள் கிடைக்கிற ஒரு புதிய உற்சாகம். எனவே நற்செய்தியிலே அந்த குறிப்பிட்ட சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடி, தாகம் எடுக்காது. அவள் சொன்னால், அப்படி ஒரு தண்ணீர் இருந்தால் அது எனக்கு தாரும், நான் இனி தண்ணீர் அள்ள வர வேண்டியதில்லை, நான் என் தண்ணீர் மொள்ள இந்த இடத்துக்கு வர வேண்டியதில்லை என்று இயேசுவோடு பேசுகிறார். ஆண்டவர் சொன்ன பசி தாக்கம் அது அல்ல. நீ எனக்கு முன்னால் வரும் வரைக்கும், என்னை சந்திப்பதற்கு முன்பு, என்னை தேடுவதற்கு முன்பு உலகத்தில் உனக்கு ஒரு பசி தாக்கம் இருந்தது. பொய்யின் மீது, காமத்தின் மீது, செல்வத்தின் மீது, பணத்தின் மீது, அரசியல் மீது, அதிகாரத்தின் மீது, போலி கௌரவத்தின் மீது. எனவே இயேசுவுக்குள்ளே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வு என்பது தேவைகளை கடந்து. இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வயிறார சாப்பிட்டபடியினாலே என்னை தேடி வருகிறீர்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு நொடி யோசித்து பார்க்கலாம், நான் இயேசுவை எதற்காக தேடுகிறேன்? எது ஒரு தேவை, எது ஒரு வெற்றி, எது ஒரு ஆசீர்வாதம், எது ஒரு விடுதலை, நோயிலிருந்து சுகம், வாழ்க்கை பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும், கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வேண்டும், படிக்கிற படிப்பில் வெற்றி கிடைக்க வேண்டும், உழைக்கிற உழைப்பில் வெற்றி கிடைக்க வேண்டும், இவைகளெல்லாம் தேவைகள். இயேசு சொன்னார், நீங்கள் இந்த தேவைகளை கடந்து என்னோடு அக்கியப்பட்டால், நெருங்கினால், நேசம் வைத்தால், தாகம் கொண்டால், அது உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கும். மனித வாழ்க்கையில் தேவைகளை மையமாக வைத்து ஓடுகிறீர்கள், நல்லது. ஆன்மீக வாழ்க்கையில் தேவைகளை மையமாக வைத்து ஓட முடியாது. இயேசு நமக்குள்ளே ஒரு பசியை, தாகத்தை எதிர்பார்க்கிறார். சமாரிய பெண்ணுக்கு கிடைத்த அந்த புதிய தாகத்தில் ஊருக்குள் ஓடி போய் நற்செய்தி சொன்னான். சக்கேயுக்கு கிடைத்த அந்த புதிய தாகத்தில் தன்னுடைய செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்து இயேசுவை பற்றி கொண்டான். ஆண்டவரிடம் இந்த திருப்பலியில் வரம் கேட்போம். பழைய ஏற்பாட்டு மக்கள் சுதந்திர வாழ்வின் சுவையை மறந்து அடிமை வாழ்வை பெருமையாக பேசி தப்பு செய்தார்கள். புதிய இஸ்ரவேல் ஜனம், இயேசுவுக்கு முன்னால் இருந்த கூட்டம், அன்றாட உணவையும் மன்னாவையும் பெருமையாய் பேசி கண்ணுக்கு முன்னால் இருந்த இயேசுவை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார், உங்கள் உலக வாழ்வில், உலக ஓட்டத்தில், பசி தாகத்தில் எனக்கும் கொஞ்சம் இடம் தாருங்கள். என் மீது உனக்கு ஒரு பசி வரட்டும், அது நம்பிக்கையால் மட்டும்தான் வரும். என் மீது உனக்கு கொஞ்சம் தாகம் ஏற்படட்டும், அது என்னை பற்றி பிடிப்பதால் மட்டும்தான் வரும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார்.
எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். யார் மீதும் அவர் பாரபட்சம் காட்டுவதில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒரு தாளந்தை வைத்திருக்கிறார், ஒரு கனியை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் அதை நாம் சுவைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசுவே, இந்த பலியிலும் எங்களை உமக்குள் தாகத்தோடு வாழச் செய்யும், தேவைகளை கடந்து உம்மை தேடுகிற ஆன்மாவை எங்களுக்கு தாரும். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகளை நாம் செய்யாமல், பழைய வாழ்வையே சுவையாக பேசாமல் புதிய வாழ்வை இயேசுவில் பெற்றுக்கொள்ள, அழிந்து போகிற மன்னாவையும் அன்றாட உணவையும் பெருமையாய் பேசிய இஸ்ரவேல் ஜனத்தை போல நாமும் தவறு செய்யாமல், நம் கண்களுக்கு முன்னாலே ஒவ்வொரு நாளும் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். நாம் வேலை செய்கிற இடத்தில், வீட்டில், பயணத்தில், பாதையில் சந்திக்கிற மனிதர்களில் ஆண்டவர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை வாழ்க்கையில் சந்தித்து அவர் மீது நமக்கு ஒரு பசி தாகம் வரட்டும் என்று இந்த பலி வழியாக ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கை எடுத்து சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய்த்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாமே தந்தையிடமிருந்து பிறந்தார், கடவுளாக ஒளியென்று ஒளியாக உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, மனிதனமைக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவையால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பூஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி மூன்றாம் நாள் தெழுந்தார். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவாகாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருஅவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு நமது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் எனும் வார்த்தைக்கு ஏற்ப நற்கருணை எனும் அருளடையாளத்தின் வழியாக உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக வழங்கக்கூடிய அருட்பொழிவை பெற்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருப்பால் துறவிகள் அனைவரும் தங்களுடைய திருப்பணியை உம்மோடு இணைந்து சிறப்பாக ஆற்ற அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் எதை உண்போம், எதை குடிப்போம் என்று உலக தேவைகளில் மட்டும் கவலை கொள்ளாமல் உம்மை பின்தொடரவும் எங்கள் தேவைகளை நீர் நிறைவு செய்வீர் என்ற நம்பிக்கையுடன் வாழவும் அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பியங்களுக்காக மன்றாடுவோம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் எனும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப இவ்வுலக வாழ்வில் எங்களை தடமாற செய்யக்கூடிய பாவ நாட்டங்கள், பேராசை, வன்மை, பொறாமை போன்ற தீய குணங்களிலிருந்து அன்பியங்களில் பணிபுரியவர்களை விடுவித்து உமது பாதுகாப்பில் உகந்த வாழ்க்கை வாழ அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பசியால் வாடுபவர்களுக்காக மன்றாடுவோம். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது எனும் வார்த்தைக்கு ஏற்ப அன்றாட உணவிற்காக பசியால் வாடும் ஏழைகள், அனாதைகள், குழந்தைகள், வாழ்வாதாரமின்றி தவிர்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் மீதும் உமது கருணை பொழிந்து உணவு கொடுத்து பாதுகாக்கவும் அனைத்துலக நாடுகளும் பசியின் கொடுமைகளை அகற்ற நாட்டு தலைவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படவும் அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம் சொந்த தேவைகளுக்காகவும் ஆண்டவர் பாதம் ஜெபிப்போம். இரக்கமுள்ளவரே, நம்பிக்கையோடும் பாதம் வைத்த ஜெபங்கள் எல்லாம் கேளும். நாம் கேட்பதற்கு முன்னமே நம் தேவைகளை அறிந்திருக்கிற நல்ல தகப்பனே, அவரவர் தேவைக்கு ஏற்ப உம் சித்தத்திற்கு அமைய நீ தாமே எங்களுக்கு இந்த ஜெபங்களை எல்லாம் நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இழந்துவிட்டே இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன்.
அன்பாந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலினம் விண்ணக தந்தை கேட்டதாகும்படி ஜபம் செய்யுங்கள். ஆண்டவர், தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பறையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனத்தை படைத்தது போலவே மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புனிதப்படுத்தவும் திருவுளமானீரே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன, மீட்படைந்தோன் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தூராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மெட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஒழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை என நினைவு கொண்டிருந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நாயல் இம்மானுவல் எல்லா திருநிலையினராகிய நபரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்து புனிதராகிய நபருடன் தங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு ஒரே அதே. அழிந்து போகும் உணவிற்காக அல்ல, அழியாத அன்றாட உணவாகிய இயேசுவுக்குள் வாழும் வாழ்வுக்காக விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துனதுபினால் நாங்கள் பாபத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறை குற்றங்கள் பலவீனங்களை அல்ல, உம் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி இரு வாக்கு பண்ணி அமைதியை எங்களுக்கு தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பேசுவோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்களுக்கு அமைதியை அளித்தரலும். ஏதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள், ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும்.
கிடைக்காத நிம்மதியை உம் வார்த்தையில் உணர்ந்தேன் ஐயா. எங்கும் காணாத சுவை ஒன்று உம் விருந்தில் கண்டேன் ஐயா. எதிலும் கிடைக்காத நிம்மதியை உம் வார்த்தையில் உணர்ந்தேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையாலே புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லாத உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ராஜா தங்க ஜீவ ரோஜா பாதாவை உன்னை வாழ்த்துவேன்.
வஞ்சனை